வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிசியோட டிபார்ட்மெண்ட் எக்ஸாமோட பவானி சாகர் ட்ரைனிங் புக் அக்கௌண்டிஸ்டோட புக்கு வந்து பிஎஃப்ஆக கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் ஓய்வூதியம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது இருக்குது. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஓய்வூதியம் கண்டிப்பாக ஒரு 4 கொஸ்டின் மேலே எதிர்பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக தான் இருக்கும். பணிந்து ஓய்வு பெறும் அரசுடைய கீழ்கணம் ஓய்வூதிய பலன்களை பெற தகுதியுடையவர்கள், இந்த 4 பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ஓய்வூதியத்தின் வகைப்பாடுகள் இதை பார்த்துக்கோங்க. இதுலேருந்து 1 மார்க் வரும். அதுக்கு இதோட எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருங்க, சும்மா அதை வாசித்து விட்டுக்கோங்க. தண்ணீர் போய்வதோட வயசு என்ன, அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்கும். இதில் நீங்கள் பழைய கொஸ்டின் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதுலேருந்து கணக்கும் கேட்பாங்க, ஓய்வூதிய கணக்கும் அதுவும் இருக்குது. இயலமைக்கான ஓய்வுன்னு என்ன என்றால் என்ன, ஃபேமிலி பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதில் 1 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதி இடையவர்கள், இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. இதை அப்படியே கேட்டுருவாங்க. மொத்தம் 9 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. கிராஜுவேட்டி பார்த்துக்கோங்க. பணிக்கொலை கேட்பாங்க. தகுதியான பணிக்காலம் இதில் எவற்றில் பொருந்தாதது கேட்பாங்க. இது ஒரு 1 மார்க் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். பழைய கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். நான் குவாலிஃபைங் சர்வீஸ் இது அப்படி தான் கேட்பாங்க. இவற்றில் பொருந்தாது இதுன்னு கேட்பாங்க. இதில் நம்ம கண்டிப்பாக ஒரு 6 கொஸ்டின் எதிர்பார்க்கலாங்க. இதாங்க இந்த கணக்கு ஓய்வு கணக்கோட ஃபார்முலாலாம் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் காலத்தில் இருக்கிறத இந்த கடைசி 39வது 40வது சீரியல் நம்பர் பார்த்துங்க. இதுலேருந்து இந்த 8.287 8.194 இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ங்க. ஓய்வு கொடுப்பான வந்து 2 மார்க் கேட்குற கொஸ்டின். தமிழ்நாடு நிதி தொகுப்பு விதிகள் ஒப்பளிப்பு இதில் என்னென்னு பார்த்துக்க. இதெல்லாம் 1 மார்க் கேட்குறது. தற்காலிக முன்பணம் என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த ஆவணங்கள் விவரங்கள் இருக்குல்ல, இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய காலம் ஆண்டுகள் இருக்குல்ல, இதை பற்றி பார்த்துக்கோங்க. இந்த கட்டத்தில் இருக்கிறத சில்லறை செலவினை ஃபுல்லாக கேட்குறது. இதில் பார்த்தீங்கன்னா வட்டியுடன் முன்பணம் எது, வட்டியில் முன்பணம் இது ஒரு 1 மார்க் கொடுத்துருங்க. இந்த படிவம் என்ன வந்து பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து கமெண்ட் செக்ஷன் இந்த பிடிஎஃப் தர வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா பழைய வீடியோக்கள் அதோட பிடிஎஃப் எல்லாம் இருக்குது. வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பாருங்கள். பாஸ் ஆகுங்க. ஆல் த பெஸ்ட்.